தற்பொழுதுள்ள மாடர்ன் காலகட்டத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் காய்கறிகளை வைத்து பல பைகள், அதாவது லெதர் போல பொருளை தயாரித்து வருகிறார்கள். எனவே மாம்பழ உற்பத்தியில் மிகப்பெரிய நாடாக இருக்கும் இந்தியா தற்போது மாம்பழத்தை வைத்து லெதர் போல் உள்ள பொருளில் ஹேண்ட்பேக் தயாரித்து உள்ளார்கள். சென்னையில் உள்ள சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இது தொடர்பான பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் அரிசி, கோதுமை, கரும்பு சாறு, ஆரஞ்சு மற்றும் வாழைப்பழ தோல் ஆகிய அனைத்தையும் வைத்து முயற்சி செய்து உள்ளார்கள். ஆனால் கடைசியில் மாம்பழத்தை வைத்து ஹேண்ட்பேக் தயாரிக்க முடிவு செய்தனர். பல மாம்பழங்கள் விற்பனைக்கு செல்வதற்கு முன்னால் அதன் தரம் காரணமாக நிராகரிக்கப்படுகிறது. எனவே நிராகரிக்கப்பட்ட மாம்பழத்தின் சாற்றை இயற்கையாக பெறப்பட்ட பாலிமருடன் கலந்து உண்மையான லெதர் மெட்டீரியல் போலவே ஒரு பொருளை உருவாக்கியுள்ளார்கள். இது சிந்தட்டிக் லெதர் சாதனங்களுக்கு மாற்றாக அமையும். இது மிருகங்களின் தோலை வைத்து தயாரிக்கும் லெதரை விட சிறப்பானது. இது 5 வருடங்கள் வரை தாங்கும். மேலும் மண்ணில் வேகமாக அழியக்கூடியவை. ஆனால் உண்மையான லெதர் மண்ணில் அழிய பல வருடங்கள் ஆகும். இதனால் பூமிக்கு கிடைக்கும் சத்துக்கள் கிடைக்காமல் கூட போகலாம். எனவே விரைவில் பெல்ட், பேலட் போன்ற சாதனங்கள் தயாராக உள்ளதாக இதற்கான உரிமத்தை மும்பையின் ஆம்டி கிரீன் பிரைவேட் லிமிடெட் பெற்றுள்ளது.